மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மீடியா கிரிக் டிவி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, விராட் கோலி கேப்டன்சியை ரிசைன் பண்ணதுலேருந்தே T20 சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த கேப்டன் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கு. எஸ், இப்போ நம்ம இந்திய அணியோட அடுத்த கேப்டன் யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், வைஸ் கேப்டன் வந்து ஓடிஏ அண்ட் T20 பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தான் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இப்போ T20 வந்து விராட் கோலி வந்து கேப்டன்சியை ரத்து பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து ரோஹித் சர்மாவுக்கு தான் வந்து போகும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, அது கரெக்டு தான். ஓகே, ரோஹித் சர்மா தான் பார்த்தீங்க அப்படின்னா T20 நெக்ஸ்ட் கேப்டனாக வந்து திகழ போகிறாரு. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். T20 பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஜாம்பவான் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய ஒரு IPL ஃப்ரான்சைஸே வச்சு 5 கப் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நம்ம கேட்கலாம், அப்போ IPL வந்து இன்டர்நேஷ்னலும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று கிடையாது தான், பட் அந்த கேப்டன்சி அந்த ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான். ஓகேவா, ஏன்னா தோனி அவங்க இவ்வளோ பெரிய கேப்டனாக வந்து நம்ம பேசப்படுறோம் அப்படின்னா அதுக்கு முக்காவாசி காரணம் IPL வந்து சொல்லப்படும். நான் வந்து அதுக்கு உண்மை அப்படின்னு வந்து சொல்லுவேன். IPL பாதி ரீசன் வந்து அதுதான். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா IPL நல்லா தான் கேப்டன்சி பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் விட மாட்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எல்லாரும் மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இது அன்புவின் எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் இது ரோஹித் சர்மாவின் எழுச்சியாகவே கூட இருக்கலாம். ஸோ அதான், ரோஹித் சர்மா தான் அடுத்த கேப்டனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ், 100% சான்சஸ் அவர் தான். ஸோ பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு லீட் பண்ண போகிறாரு இந்திய அணியை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா புது கேப்டன், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கான்வர்சேஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.